வணக்கம் நண்பர்களே, நாட்டில் கொரோனா இரண்டாவது அலையின் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகமாகவே இருக்கிறது. அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் 46,781 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 816 பேர் பலியாகியுள்ளனர். மகாராஷ்டிராவில் மே 15 வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கை மேலும் நீட்டிக்க மாநில அமைச்சரவை பரிந்துரை செய்தது. அந்த மாநிலத்தின் அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊரடங்கை மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்க சுகாதாரத்துறை பரிந்துரைத்தது. இதையடுத்து மே 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக 18 முதல் 44 வயதுடையவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 45 வயதிற்கும் மேலானவர்களுக்கு மட்டும் தடுப்பூசி போடப்படும் என்று அமைச்சர் ராஜேஷ் டோபோ தெரிவித்துள்ளார்.